நம்ம எல்லாருமே சராசரியா ஒரு மாசம் எவ்வளவுங்க சம்பளம் வாங்குறோம்? ஒரு 25,000 இருந்து 30,000 வச்சுக்கலாமா? முன்னாடி எல்லாம் 8-9 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்வாங்க. ஆனா இப்போ 12-13 மணி நேரம் வேலை பார்த்தாலுமே பத்தல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன். அந்த 30,000 மாசம் மாசம் ஒரு 10% நம்மளுடைய சேவிங்ஸ் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களா? வச்சுப்போமே 30,000 10% 3,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய், வெறும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நீங்க இப்ப சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மாசம் மாசம் 1,50,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், வேர்வை சிந்தி உழைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது எப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் இப்பதான் நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட நம்மளோட ஃப்ரீடம் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அது எப்படி யுவராணி? 100 ரூபாய் நம்ம சேமிக்கிறது மூலமா 1,50,000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுவும் எந்த வேலைக்குமே போக வேணாம்னு சொல்றீங்கன்னு நீங்களா ஷாக் ஆகலாம். எல்லாருமே பொதுவா சொல்றது என்ன, எஸ்ஐபில போடுங்க, நிஜமா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்பஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா மாசம் மாசம் நமக்கு அமௌண்ட் வரும். எவ்வளவு போடணும் எஸ்ஐபி? ஒரு 10,000 சேமிங்க, ஒரு 15,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நீ உட்காந்த இடத்துல இருந்தே ராஜா ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட போமா யுவராணி, என்னுடைய மாச சம்பளமே ஒரு 10,000, 15,000, 20,000 அப்படிதான் இருக்கு. அதுல எங்க இருந்து போய் நான் சேமிக்கிறது 10-15,000 அப்படின்னு நீங்க கேட்கலாம். சேம் அதுவும் எஸ்ஐபி வழியா தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் யுவராணி, இன்னொருத்தர் கீழே எவ்வளவு நாள் தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், நான் ஒரு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாய் தான், ஜாஸ்தியாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னா மாசத்துக்கு 3,000 ரூபாய். ஸோ 10% நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனியினுடைய சிஇஓல இருந்து நார்மல் எம்ப்ளாயி வரைக்குமே எல்லாருமே எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுதான் ஒரு டேட்டாலையும் சொல்லுது. இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்களை வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு போய், ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம துணையா இருப்போம், அவங்களுக்கு செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ 2 பசங்களுக்கு நீங்க எப்படி மாசம் மாசம் செலவோ, அவங்களுக்கு எப்படி நீங்க செலவு அளிக்கிறீங்களோ, அதே மாதிரி இன்னொரு ஒரு பையன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுதான் எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபிலையுமே சேம் இந்த 2 பசங்களை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்களோ, எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு நீங்க செலவழிக்கிறீங்களோ அதே அமௌண்ட் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 2 பசங்க வளர்ந்து நிப்பாங்க ஒரு 15-20 வருஷம் கழிச்சு, அதே நேரத்துல எஸ்ஐபியும் வளர்ந்து நின்று உங்களுக்கு நல்ல அமௌண்ட் ரிட்டர்னா கொடுக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருந்தாலும் ஒரு லாங் டேர்மா இருந்தாதான் நமக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். அதனாலதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு ஜாஸ்தியான அமௌண்ட் நமக்கு கைக்கு கிடைக்குது. நிறைய பேரு நம்ம சேனல்ல போடுறக்கூடிய நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம், எப்படி பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம், அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வெறும் பாக்குறத மட்டும் நிறுத்திடுறோம். 50% ஆஃப் த பீப்புள் அப்படியே தான். தயவு செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 40% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா இதுக்கு மேலேயும் போக சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா இப்படியே க்ரோத் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்பவும் நம்ம டிலே பண்ணோம்னா நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்டா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, எதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ, ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இப்போவே நீங்க ஹையா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து ஒரு 10% மட்டும் ஜாஸ்தி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ 1 வருஷம் முழுக்க நான் 30,000 சம்பாதிக்கிறேன், அதுல மாசம் மாசம் 3,000 ரூபாய், 1 வருஷம் முழுக்க 12 மாசம் கட்டிட்டேன், அடுத்த 1 வருஷம் அதுல ஒரு 10% மட்டும் ஜாஸ்தி பண்ணுங்க, ஒரு 3,300 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 10-10% மட்டும் ஜாஸ்தி பண்ணாலே போதும், ஒரு 30 வருஷம் முடிவில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 59,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கையில் நிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ப்ராஃபிட் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணமோ அந்த அமௌண்ட் மட்டும் 59,00,000. மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 2.4 crores நம்ம கையில் நிற்கும். ஸோ மார்க்கெட்டினுடைய நிலைமையை பொறுத்தும் ரிஸ்க்கை பொறுத்தும் தான் இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸ் 1979 ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ கிட்டத்தட்ட 44 இயர்ஸ் ஆச்சு. இந்த 44 இயர்ஸ்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 15.5% சொல்றாங்க. ஸோ ஆன் ஆன் ஆவரேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு 12% எடுத்துட்டா கூட இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் 2.4 crores உனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னாலும் சந்தோஷப்பட முடியாது. நிறைய பேர்கிட்ட அது டிசிப்ளினே இருக்காது. இவ்வளோ பணம் வந்துருச்சு, நிறைய செலவு பண்ணும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படிங்கிறாங்க. யார் ப்ராப்பரா டிசிப்ளினரியா இருக்காங்க
செஞ்சாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பணத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கவே முடியும். சோ இந்த 2.4 க்ரோஸை அப்படியே நீங்க எடுத்துருங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா எடுத்து என்ன பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அந்த 2.4 க்ரோஸ்ல ஜஸ்ட் ஒரு 8% மட்டும் நீங்க வித்ரா பண்ணுங்க. அப்ராக்சிமேட்டா 19 lakhs வருங்க. இந்த 19 lakhs 19 லட்சம் ரூபா டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 1.6 லட்சம் ரூபா கிடைக்கும். ஸோ மாதம் மாதம் 1.6 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு மாதம் கொஞ்சம் கூட வேலையை பார்க்காம உட்காந்த இடத்துலேருந்தே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நம்ம ஒரு 6% வச்சுக்கிட்டா கூட அந்த ஒரு ஜென்ரேஷன்ல அந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செஷனில் கொடுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீடம் ஆப் என்ன அப்படின்னா, இப்போது நான் தொழிலாளியாக எவ்வளோ நாள் தான் இருக்குது, நானும் ஒரு முதலாளியாக மாறணும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணும், யார் லோன் கொடுப்பாங்க, எப்படி மார்க்கெட் பண்ணணும் எதுவுமே தெரியாதே ஓரானேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க சொல்லுவாங்க.